முதல்ல ஒரு க்வெஸ்சன், எல்லாரும் உங்க செல்போன் எடுத்துக்க. செல்போன் அந்த டிஸ்பிளே வால்பேப்பர்ல எல்லாரும் என்ன படம் வச்சிருப்போம்? சாமி படம், நடிகர் நடிகை படம் வச்சிருப்போம். யாராவது இங்க உள்ளவங்க தன்னுடைய வீட்டுக்கார் படத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. ரெண்டு பேர் வச்சிருக்காங்க, ஆனா வீட்டுக்காரர் போன் அது. அந்த அம்மா சொல்லு, அந்த முகரை வீட்டுல வச்சிருக்கிறது பெரிய விஷயம். இதை செல்ல வர வச்சு செல்லு சுவிட்ச் ஆஃப் பேருங்கயா. இந்த மாதிரி நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 4 மணி 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போனா கூட என் ஒய்ஃப் எனக்காக சாப்பிடாம வாசலையே காத்திருப்பாங்க. ஏன்னா நான் போய் தான் சமைக்கணும். எதுக்கானா இப்படி விட்டு கொடுக்கணும், இடையிடல விட்டும் கொடுத்துட்டோம்னா பின்னி பிணைந்தே இருக்கும் குடும்பம். ஆனா நம்ம பெண்களை பொதுவாக பேசுறதுல அந்த காலத்துல இருந்தே பாத்திருக்கலாம். ஏன்னா நீங்க பழைய 1வது புத்தகத்திலே பாருங்களேன், கணவர் உட்கார்ந்துருப்பாரு, மனைவி நின்றுருப்பாங்க. அது ஓரமா கொஞ்சம் ஓரமா இப்படியே பழகிட்டோம். ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளவு உரிமை கொடுத்துருக்கேன் தெரியுமா? சர்வசாரணமா பேசு. எங்க அப்பா போன திவாளிக்கு விளக்கணை வச்சு தலை குளிச்சா நல்லா குளிர்ச்சி அப்படின்ட்டாரு. எங்க வீட்டுல விளக்கணும்னு சொல்லி எழுத்தூர்ல கேட்டேன், எக்கா விளக்கினர் காப்பிண்டேன், அது ஆபீஸ் போயிருக்குப்பா, 5 மணிக்கு தான் வரும் அப்படின்னு. பாத்தீங்களா, வீட்டுக்கார அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய உரிமை. இப்படி இருந்தா டென்ஷன் கிடையாதுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுல கூட செவரு புது வீடுங்க, செவத்துல ஒரு கிராக் விழுந்துருச்சு. அவன் என்னையா கிராக் விழுந்துருச்சு, கிரகப்பிரவேசம் அன்னைக்கு இப்படி பண்ணிருக்கேன்னா அவன் சொல்கிறான். இல்லைங்க, செவரு மூச்சு விடுதுங்கிறேன். ஓ, அதெல்லாம் தெரியாது, சரி பண்ண முடியாது சார், நான் புது வீடு ஆரம்பிச்சிட்டேன், 2 நாள் டைம் கொடுங்கன்ட்டு போயிட்டான். அந்த வேஸ்ட் ஷர்ட்லாம் வாங்கிட்டான், மேஸ்திரி போயிட்டான். என்ன பண்ணல, இவன் கோபம், எல்லாருக்கும் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்தால் எல்லாம் பூசி இருக்கு. ஒய்ஃபை பார்த்து, என்னது யார் மேஸ்திரி வந்து பண்ணாரா? இல்லைங்க, நான் தாங்க பக்கத்தில் இன்னொரு மேஸ்திரி கூப்பிட்டு பூசிட்டேன். ஏங்க நான், நீங்கள் நான் வரத்துக்குள்ளே என்ன அவசரம்? இல்லைங்க, ஒரு வீட்டில் 2 கிராக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மனைவி எதை எதிர்பார்ப்பாங்கன்னா பாராட்டு. டீ கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்பாங்க. எதுக்குன்னா வெடுக்குன்னு காசை பிடின்னு போகிற கிடையாது, டீயை பற்றி பாராட்ட மாட்டாரா? ஆனால் நடக்கவே நடக்காது. என் வீட்டிலாம் என்ன பேசினாலும் பதில். ஏன்னா படித்த வழியில் கல்யாணம்ன்ற என்ன சிரமம்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. என்ன சாப்பாடில் சால்ட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், சால்ட்லேயும் சால்ட் ரெடி, கழுத்து விசில் கல்லாக இருக்குது, அது வர அதுலேயே சொல்லிட்டீங்களா? அப்புறம்னா மீனை கொஞ்சம் கழுவி குழம்பு வச்சிருக்காங்கள, எங்கள் அது தண்ணியிலே தான் 20 மணி நேரம் இருக்குது, மறுபடியும் எதுங்க கழுவிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் ஆச்சரியப்படுங்க ஒரு விஷயம், எல்லாரும் செல்போன் வச்சுருக்கோம் நான் சொன்னேன், டிஸ்பிளே வால்பேப்பர் என்ன வச்சுருக்கோம்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் தன்னுடைய மனைவி படத்தை வச்சுருந்தார். 200 பேர் இருந்தாலும் காலை தொட்டு கும்பிட்டாங்க. இந்த காலத்து இப்படி ஒரு மனுஷன் பிரமிப்பாக இருக்கு, எதுக்குங்க உங்கள் மனைவி படத்தை வச்சுருக்கீங்க? உடனே அவர் விளக்கம், எனக்கு ஒரு கெட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டுக்கேன், ரொம்ப துயரம் வரும்போது வேகமாக சொல்லுங்க, வாழ்க்கை வெறுத்துருவோம் இல்லை மலையிலிருந்து உருண்டுருவோம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் படத்தை எடுத்து பார்ப்பேன், இதை விட துயரமில்லாமல் கொஞ்சம் வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்லலை. எதுக்கு வச்சிருக்காருன்னா இதை பார்த்தா மனைவி சந்தோஷப்படுவாங்க, ஆகா நம்மளை இப்படி வச்சிருக்காரு. மனசுக்குள்ள என்ன இருக்கட்டும், பாராட்டுறதுக்காக எந்த குடும்பம்லாம் பாராட்டி பாராட்டி வாழ்கிறதா அந்த குடும்பத்தில் டென்ஷன் கிடையாது. ஆஃபீஸ் வீட்டு விட்டு வராருன்னு வச்சுக்கலாம், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வராரு, வீட்டுக்கார் என்னத்தை எதிர்பார்ப்பானா அனுதாபத்தை எதிர்பார்ப்பார். வந்தனோ டீ போட்டு கொடுக்குறது, வாங்க சுடுதலில் குளிங்கன்றது, எங்கே ஒரு மாதிரியா இருக்கீங்க, அந்த மேனேஜர் தாண்டி என்னைய குரங்கு மாறிக்குன்னு சொல்லி திட்டிட்டு அவன் கிடைக்கா லூஸ் பைய, நீங்களா குரங்கு மாறிக்கேன், சீச்சி உட்காருங்க, குரங்கு தான் உங்களை மாதிரி உட்காருங்க சாப்பிடுங்க. அதை விட இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு நம்ம கொடுத்துருக்க பெரிய உரிமை, முன்னாலாம் குழந்தையில பேச விட மாட்டேன் தெரியுமா, ஏய் பெரியவங்க இருக்கும்போது வாய் மூடு சப்புன்னு அடிக்குது, எனக்குன்னு வந்து பிறந்திருக்காரு, அவன் அப்ளிகேஷன் போட்டு வந்து பிறந்து அவங்க வீட்டில் பிறக்க போறோம்னு. ஆனால் இன்னைக்கு குழந்தையில பேச விட்டு பார்த்தா அது ஒரு மகிழ்ச்சிங்க. போன தலைமுறைக்கு விட இந்த தலைமுறை கொடுத்துருக்கோமே, அப்போ குடும்ப உறவுகளை இணைக்கிறதுக்கு இங்கே பழகுறதான் பள்ளிக்கூடத்திலும் பழகான். பாட்டிகிட்ட கேட்குறான், என் பாட்டி எம்மளை பிரியமா இருக்கு, நாளைக்கு நீ தான்ப்பா கொல்லி ஓடணும், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, ஏண்டா நாளைக்கு நாளைக்கு 5:30 மணிக்கடா போகிறேன், ஒரு பேச்சு தானே சொன்னேன், இப்படி கிண்டலாக பேசுகிறேன், நாளைக்கெலாம் பாட்டி இறந்தா அழுவியாடா, அதெல்லாம் அழுவேன் பாட்டி, எங்கே அழுதுகாமி, எங்கே நீ செத்துக்காமி அப்படின்டா. இதே அதை வந்து பள்ளிக்கூடத்து கொடுக்குவேன், அப்பா சொல்கிறேன், என்னடா முட்டை மார்க் வாங்கியிருக்க, முட்டையில் தான்ப்பா புரோட்டீன் அதிகம், அதே போல் அங்கே பாத்தியார்த்தி சமாளிக்கிறான், சார் நீ எனக்கு முட்டை போடாங்க சார், ஏப்பா எங்கள் அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கார் சார், நீ வேறு முட்டைக்கிட்டே போட்டு போன வார்த்தையார் கால்ரா வந்து கிடந்தார் சார், அது மாதிரி கிடந்துறாங்க சொல்லி 75 மார்க் வாங்கிட்டேன் பார்த்துக்கலாம், சமாளிப்பான் பார்த்துக்கலாம், டேய் ஏடா அந்த பொண்ணு பார்த்தியடா 85 மார்க் வாங்கிடு, நீ 15 மார்க் வாங்கிடு, எப்படி வாங்க முடியும் சார், எப்படி வாங்க முடியும், கல்விக்கு அதிபதியார் கலைவாணி, அப்போ ஒரு லேடிஸ் லேடிஸ் தானே மார்க்கை போடும், நீங்கள் கல்விக்கு கருப்புசாமியை போடுங்க, நாங்கள் 85 மார்க் வாங்குகிறோம். அதே போல் ஏற்றுக்கிற பக்குவம் ஒன்று வேணாமுங்க, வீட்டுக்கார் வழுக்கத்திலே இருக்காரேன்னு சொல்லி எந்த பெண்கள் கண்கலங்கினான்னா அந்த வீடு விட்டு விலகிதான் இருக்கு. ஆனால் அதில் ஒரு அம்மா சொல்லிச்சு, என்ன செலவு மிச்சமுங்க, சாம்பு சீப்பு வாங்குற வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் எவ்வளோ பெரிய மலையில் நனைஞ்சு போனாலும் மலத்தினி சட்டார் பட்டு பட்டார் வானத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போயிடும், உடனே குளிச்சுட்டு உடனே ஆஃபீஸ் போகலாம், தலையை தோட்டிக்கிட்டு ஒரு நேரம் ஃபேனை போட்டுக்கிட்டு
ஆக மொத்தம் எனக்கு மாதம் 3000 ரூபாய் மிச்சம் வீட்டுக்காரட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா டென்ஷன் கிடையாது. ஐயோ இவரை போய் கல்யாணம் பண்ணி வாசல் படுத்துக்கிறதுல வர விருந்தாலாம் வலிக்கு வலிக்கு விழுகிறாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிப்போம். அதே போல மனைவி கருப்பாருக்காளேன்னு சொல்லி எந்த ஆண்கள் கண்களும் கூடாது. ஏன்னா நம்மளை தவிர வேற எவனும் பார்க்க மாட்டேன். ஒரு பாயிண்ட், இப்போ ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு நம்ம வெளியூர் நிம்மதியாக வேலையை பார்க்க முடியுமா? ஏன் கரண்ட் கிட்டா லட்சுமி கதவை பூட்டுப்பா, வெளியே உங்க அப்பா படுக்க வை, எதுக்கு இந்த டென்ஷன்? அது இருக்கிறதா ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம்னா மனநிறைவான வாழ்க்கை. ஆனால் சில நேரத்தில் ஒரு மாதிரி புரியுற மாதிரி தெரியும் மடக்கணும் மிரண்டுருவாங்க பார்த்தீங்களா. வீட்டுக்காரம்மா சொல்லுது, எங்கள் அம்மா வரம்ன்றாங்க ஒருமா லீவில் நம்ம வீட்டுக்கு. அம்மா அம்மா வருது ஆட்டுக்குட்டி வருதுன்னு நான் நல்லா எல்லாம் வந்து போகிறேன் சத்திரம் மாட்டி வச்சுருக்கேன், அதெல்லாம் யாரும் வரக்கூடாது. இல்லை கூட என் தங்கச்சி வரம்ன்றா, வர சொல்லுமா, நம்மளை விட்டால் யாருமா இருக்கா, அவங்க நம்மளாம் ஒன்று மண்ணுமா பழகிட்டேன், நீ கூட போ, அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி இருக்க பார்த்தியா. எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பேச விட்டு பார்க்குறது, ஏன்னா குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம், குழந்தைகளோடு கொண்டாடுறது கிடையாது யாருமே. ஏன் என் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருதுன்னா கவிப்பரசு வைரமுத்து சொல்லுவாங்க, வாழ்க்கையில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு உட்காந்து குழந்தையில உட்காந்து கொஞ்சி பேசுறதுக்கு குழாவி பேசுறதுக்கு அன்னைக்கு பாருங்க குழந்தைய பற்றி தெரியும். நான் கேட்டேன், நீ சைவமா அசைவமாடா, நான் சைவம் தான் சாப்பிடும்போது ரேசா அசைவேன் அப்படின்ட்டா. ஒரு வரையிலே முடிஞ்சு வச்சு, இது தீவாளிக்கு எடுத்த சட்டையா இல்லை எனக்கு எடுத்த சட்டை, அதுக்கடுத்து அவன் ஏதாவது பேச முடியுங்களா? ஒரே வரி தான். இந்த பொங்கல் எப்படா போச்சு, வாய் வழியாத்தான் ஒரு ஒரு வரி எங்கே யோசிச்சு பார்த்துக்கு பாருங்க. குழந்தையோட பேசுகிற விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட புதுசு புதுசான விஞ்ஞானம் வந்து நம்மளுடைய குடும்பத்தை இணைச்சிருக்கு. அதான் நல்லா ஒரு லெட்ரு போட்டு அவர் நல்லா இருக்காரான்னு கேட்குறதுக்கு 15 நாள் ஆகும். இப்போ ஒரு செகண்டில் அப்படி ரசம் வச்சேன் அப்படின்னு அனுப்பினா 250 லைக் கொடுக்குறேன். ஆனால் அந்த ரசத்தை வீட்டுக்கார் லைக் பண்ணல, அது ஒரு பக்கம் கொடுக்குறான் பாருங்க. அதான் உடனுக்கு எவ்வளோ அவர் அமெரிக்காவில் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள இடைவெளி தூரமாக இருந்தால் கூட மனசு, நான் நிறையா வெளிநாடுலேருந்து வரும்போது நம்ம நண்பர்களாக வருவாங்க, எங்கள் அப்பா இருந்து 3 வருஷம் ஆச்சு சார், இப்போ தான் ஊருக்கு வரேன், தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வரல. என்னன்னா அவன் அங்கேருந்து பணத்தை சம்பாரிச்சு தன்னுடைய தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு ஜீவன் அங்கேருந்து சம்பாரிச்சு விடுதுன்னா குடும்ப இணைப்பு இல்லாமல் அப்படி செய்ய முடியாது. அது மாதிரி தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கோளாறு தங்கவயலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அது சம்பளம் ரொம்ப கம்மி தான், 10,000 அடி 20,000 அடி ஆழத்தில் போய் தங்கத்தை தோண்டி எடுக்கணும். அப்படி போகிறப்ப யாருக்காவது கால் முறிஞ்சு போச்சுன்னா, விபத்தில் கால் போயிடுச்சுன்னா 1-4 லட்சம் ரூபா, கை போயிடுச்சுன்னா 3 லட்சம் ரூபா. இப்போ என்ன செய்யுது, தங்கச்சி கல்யாணத்து சம்பளத்தை வாங்கி ஒன்றும் செய்ய முடியான்றக்காக தன்னுடைய சொந்த காலை இழந்து வேணும்னே தன்னுடைய தங்கச்சிக்கு பந்தக்கால் போட்ட சகோதரர்கள் எத்தனையோ பேர் உண்டு பார்த்துப்போம். இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி இணைப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? பாராட்டு விஷயம் அடிக்கடிக்கு சொன்னோம், இருந்தாலும் தாய் உறவு அதை மட்டும் யாரால் மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா பார்த்திபன் கூட ஒரு கிறுக்கல் என்ற ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருப்பார் அன்னை தெரசா பற்றி. தெரசா, நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருந்திருப்பாய், கருணை விட்டுறதால் தான் இந்தியாவில் உள்ள எல்லா குழந்தைக்கும் தாயாக இருப்பார். அப்படிங்களா நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்றக்காகத்தான் தாயை படைச்சார பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு லேட்டாக வரேன்னா அப்பா என்ன அப்படி ஊர் சுற்றிட்டு வர, உன்னை அண்ணன் எப்படி இருந்தால் விளங்கும்டா வீடு, ஆனால் அம்மா இருக்கிற முத வார்த்தை சாப்பிட்டியாப்பா, உங்களுக்கு சாப்பிடும் மித்தது அப்புறம் பேசுவோம். 5 பேர் இருக்காங்க, 4 பொருள்தான் இருக்கு பலகாரம், எனக்கு இது பலகாரம் பிடிக்காதுப்பான்னு சொல்லி விட்டு கொடுக்குற விஷயம். இப்படி அற்புதமான தாய் இருக்கிற இடம் கொடுப்போம், இது விட பின்னி பிணிந்த ஒரு உறவை சொல்ல முடியாது. தந்தை என்ன செய்வார் தெரியுமா, திருவிழாவில் பார்த்தீங்கன்னா தாய் வந்து குழந்தை எடுப்பில் வச்சுருப்பாங்க, ஏன்னா தான் பார்த்த உலகத்தை தான் குழந்தையும் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் தந்தை வந்து தோளில் வச்சு பர்றா பண்ணுவார், நான் பார்க்காத உலகத்தையும் என் பையன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஹோட்டலில் சாப்பிட்றோம், 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தா ஒரு வடை அதிகமாக வைப்பார், இல்லை 20 ரூபா கொடுத்தோம்னா கொஞ்சம் சாம்பார் சட்னி நிறையா ஊற்றுவார். நம்ம கொடுக்க கொடுக்க வெளியே கிடைக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம் கூட கணவர் மேலே அக்கறைப்பட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு தேகமாக இருக்குன்னு சொல்லி உண்மையாக கொடுக்குறது, அது வந்து வெளியே உள்ள நடிப்பவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை உறவுகளும் துடிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறது தத்துவ மகாத்தத்துக்கு வித்தியாசம். ஆடியன்ஸுக்கு ஒன்றுமே புரியலனா தத்துவம், பேசுகிறாளுக்கே புரியலனா மகா தத்துவம். அப்படிலாம் சில விஷயம் தேவையான இடத்துல மணிக்கணக்காக பேசலாம், தேவையில்லாத இடத்துல மணி ரத்தம் படுத்துற மாதிரி பேசினா போதும். ஏன் அப்படியா, அவ்வளோதான் சிலர் அவர் படத்தை வந்து டார்ச்சர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இருட்டில் குத்து மதிப்பாக தான் போகிறாங்களோ வந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. அது மாதிரி முன்னாலாம் காஞ்சிபுர வேதாந்த சாமி தன்னுடைய சிஷியரை கூப்பிட்டார், கூப்பாங்கவா சுவாமி சொல்லுங்கள், நீ திருப்பெரும்பூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடலில் வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூர் எடுத்து திரும்பும்போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லிட்டு வா அப்படியே பருக்கு பருக்கு முழிச்சான். எடா சொல்லிடுவியா, சொல்லிடுவோம் சாமியே, எப்படி சொல்லுவேன், கும்போணத்தாசே குட்டையில் விழுந்தேன் இவ்வளோதானையா, எல்லாம் ஒரு மனுஷனாயா, ஏ ஒருத்தன் தண்ணி குழந்தை 1.5 மணி நேரம் பேசுவாங்க போச்சா 1 நிமிஷம். அது மாதிரி இழுத்துறக்கூடாது, எங்களை ரொம்ப மதிக்கிற ஒரு நாடு நம்ம நாடு சொல்லுவோம், என்ன நாட்டை வந்து தாய் நாடுன்றோம், பேசுகிற மொழியை கூட தாய் மொழின்றோம். இந்தியாவில் ஓடக்கூடிய நதியில் பேர் கூட பெண்கள் வரல, கங்கை யமுனை கோதாவரி எங்கே கருப்பசாமி குப்பிசாமின்னு இருக்கா, நம்ம ஆண்கள் வேறு எங்கே நம்மளுக்கு எங்கே பேர் வச்சுருப்பாங்கன்ற, ரோட்டில் ஒரு ஆள் அடிபட்டுக்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணுவோம்,
யாராவது பொம்பளன்ஸ் போன் பண்ணி அது மேக்கப் போட்டு வண்டியை தொடச்சி வரங்குலி இவன் படுத்துக்கு விரைச்சு போயிடும் பார்த்துக்கலாம். அது மாதிரி அவங்களுக்குண்டு அதனால் நல்ல நல்ல பாயிண்ட்டை தேக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் நோட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விட்டால் ரெண்டு பக்கம் போயிடுவாங்களோ. இது பூரா வாய்ச்சா 10:30 ஆயிருமே. இல்லை இல்லைங்க, அவங்க வேற ரெண்டு பட்டிமன்றத்துக்கு ரெடி பண்ணி வேற இங்கே உட்காந்துருக்கு பார்த்துக்கலாம். வாங்க விவரம். ஒரே விஷயம், எத்தனையோ விழாக்கள் கொண்டாடுறோம், ஆனால் அந்த திருமண விழாவில் மட்டும் உறவுகள்லாம் சந்திக்கிறப்ப எதுக்கு அந்த விழா வைக்கிறது? உறவினர்கள்லாம் முதல்ல இன்விடேஷன் பத்திரிகையில் என்ன போடும் தெரியுமா? தங்கள் நல்வரை விரும்பும் உற்றார் உறவினர்கள், அதான் முதல் போடுவோம். அதுக்கடுத்த நண்பர்களே போடுவோம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறது, இவர் தானே உங்கள் தாத்தா, இவர் உங்கள் பெரியப்பா, இவர் உங்கள் மாமா, இவ்வளோ பிரித்து வச்சிருப்போம் உறவுகளை. ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது, எல்லா உறவுக்கும் ஒரே பேர் தான், அங்கிள் முடிஞ்சு வச்சு சங்கில் குத்துற மாதிரி. அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த கல்யாணம் சம்பந்திடுவோம், பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வர்றது, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறது, அந்த கலகலப்பே பார்த்தீங்கன்னா பின்னி பிணைஞ்சார். பேசுகிறப்ப பாருங்கள், பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அப்புறம் பொண்ணுக்கு வயசு என்ன? ஆடி வந்தால் 20, ஓடி வந்தால் எவ்வளவு? சரியா மனுஷன் மாதிரியாக பேசுகிறேன். ஆடி மாதம் வந்தால் 20 அப்படியா? சரி சரி சரி. அப்புறம் பொண்ணுக்கு என்ன ஓடுவீங்க? காலையில் 2 இட்லி போடுவோம், சாயந்தரம் நான் சப்பாத்தி போடுவோம். இப்போ ஒன்றைய கட்டை வச்சு ஒன்றே போட போகிறோம். வரதட்சணை என்ன ஓடுவீங்க? நாங்கள் 40 ஓடுவோம். நீங்கள்? நாங்கள் சரியாக இருக்குன்னு இடம் ஓடுவோம். கொஞ்சம் குறைந்தா கூட முடிய பிடிச்சி சண்டை ஓடுவோம். பேசிக்கிட்டே இருக்குது. அந்த கலகலப்பெல்லாம் எங்கே தொடங்க? அன்னைக்கு தொடங்குறத. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்குது வேறு விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணுறப்ப அப்படி பதிஞ்சு வச்சிருப்பேன் செல்ஃபோன், அம்முக்குட்டி செல்லக்குட்டி டார்லிங், கல்யாணம் ஆகி 3 கழிச்சு ராங் நம்பர்னு பதிஞ்சு வச்சுருப்பேன் அப்படி நினச்சிராங்க. அதுக்கடுத்தான் ஹோம் லீடர். ஏன்னா ஒரு இல்லத்தை வந்து எத்தனை கொத்தனார் வேணாலும் சேர்ந்து கட்டிடலாம், எவ்வளோ கோடி செலவுன்னு கட்டிடலாம், ஆனால் அந்த இல்லத்தை உருவாக்க ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்குனால தான் அவளுக்கு பேரை இல்லத்தரிசின்னு வச்சது. இப்படி நல்ல நல்ல அம்சங்கள், நல்ல நல்ல உறவுகள்லாம் கொஞ்சம் குளையாடுற இடம் அது வீடாகத்தான் இருக்கும். அதெல்லாம் வீட்டு பாடம் கழிப்பட்டு வீடே பாடமாக இருக்குது. நம்ம ஊரில் தான் படி மூளை வைக்கிறது வந்து படி வைப்போம். ஏன்னா வாழ்க்கையில் நீ படி, அதுக்கடுத்து நட, அதுலேருந்து நடந்து போ, படித்தபடி நட. அப்படி நடந்தேன்னா அதுக்கடுத்து மாடி படிக்க போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் வச்சுருப்போம். படி படித்தபடி நடந்தீங்கன்னா நீ மேலே போவ, மேலேன்னா அங்கே கிடையாது, மேலே மாடிக்கு உயர்வேன்னு அர்த்தம். அங்கே போனால் ஒரு பெட்ரூம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நீ ஓய்வெடுக்கலாம். இப்படி வீடையே பாடமாக வச்சலாம். அழகழகாக சொல்லிக் கொடுத்தது மட்டும் நம்ம தமிழ் குடும்பத்தில் மட்டும்தான் இவ்வளவு விஷயங்கள். அதில் குழந்தை பிறக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷம். உறவுகள்லாம் முதல்ல போய் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அது கிராமத்திலாம் குழந்தை வந்தால் எப்பயாவது பரவாயில்ல, முன்னாடியே டோக்கன் 5 நம்பர் தொட்டி லட்சுமி குழந்தை பார்க்க வந்துருக்கும், போங்க 5 நம்பர் அப்படின்னா பூரா முது முதல் சுற்றி நின்று அவங்க வாட்டுக்கு வர்ணிப்பாங்க. இங்கே ஒரு அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இன்னொரு அம்மா வந்து ஏன் அவங்க பெரியப்பா மாதிரி காது. உடனே ஒரு நர்ஸ் வரும், உங்கள் டோக்கன் மாறி போச்சு, 25 அங்கே போங்க மூதேவிகளா, காது மூக்கு எங்கே வந்து பேசிக்கிட்டு அப்பதான் கழுவி சொல்லு. ஆமாடி வாய் வாய்க்க மாதிரி இருந்துச்சு பாருங்க, அதுக்கும் குழாசும் இதுக்கும் சொல்லலாம். அவள் குழந்தை பிறந்தாலே ஒரு வருஷம் பிறந்த மாதிரி. நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்தாப்புல ஒரு அம்மாவுக்கு குழந்தை வரஞ்சி, ஏமா ஆம்பளை பெண் பிறந்திருக்காமல ஸ்வீட் கொடுங்க அப்படின்னே, பாப்பா பிறந்த குழந்தை எதுவுமே கொடுக்கக்கூடாது பாப்பிச்சு, நான் கேட்டது எனக்கு அப்படிலாம் இருக்கும். இப்படி கலகலப்பை கூட்டுற இடம் அதேபோல் வளைகாப்புன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. சுற்றி இருந்து அந்த மணப்பொண்ணை உட்கார வச்சு அப்படிலாம் அந்த வளையல் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் இருக்கிறப்ப ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தை போக்குறதுக்காக நாங்களாம் உங்களுக்கு காப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆறுதல் விழா இது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. சீர் பண்ணுறது, மாமியம் சீர் பண்ணுறது, அதே போல் கல்யாணத்தை அன்னைக்கு இருக்கிற விரல்கள்லேயே இந்த சுண்டு விரலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப பொடிசாக தாழ் மனப்பான்மையோடு இருக்கிறனால மனைவியோட சுண்டு விரலையும் கணவரோட சுண்டு விரலையும் இணைச்சி தான் அப்படி சுற்றியே வருவாங்க. ஏன்னா உனக்குள்ளே குறையும் எனக்குள்ளே குறையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் அந்த விழா. நம்ம வாழ்க்கையில் பின்னால் வந்தால் கூட இதை தான் நம்ம ஏற்றுக்கிறணும், உனக்குள்ளே குறைய நான் ஏற்றுக்கணும், எனக்குள்ளே குறைய நீ ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரி அழகழகான விஷயங்கள். இதெல்லாம் பின்னி பிணைந்த விஷயம் இல்லாமல் பிளவுபட்ட விஷயம், விட்டு விலையிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமையான வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.